தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. தமிழ்நாட்டின் நற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் சிவகாசி. தமிழ்நாட்டின் புனித பூமி என்று அழைக்கப்படும் இடம் ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படும் இடம் நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் இயற்கை பூமி என்று அழைக்கப்படும் இடம் தேனி. தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படும் இடம் சிவகங்கை. தமிழ்நாட்டின் நெசவாளர்கள் இல்லம் என்று அழைக்கப்படும் இடம் கரூர். தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படும் இடம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் என்று அழைக்கப்படும் இடம் நாமக்கல். தென் இந்தியாவின் காசி என்று அழைக்கப்படும் இடம் ராமேஸ்வரம். மலை வாழ்விடங்களின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் ஊட்டி. மலை வாழ்விடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் கொடைக்கானல். தமிழ்நாட்டின் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் ஏற்காடு. குதிரை சந்தை, ஜவுளி சந்தை, மஞ்சள் சந்தைக்கு புகழ்பெற்ற இடம் ஈரோடு. தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் மதுரை. தமிழ்நாட்டின் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் இடம் தூத்துக்குடி. கோவில் மற்றும் விழாக்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படும் இடம் வேலூர். மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் திருச்சி. உலகிலேயே கல்லில் கவிதை இருக்கும் இடம் மாமல்லபுரம். தமிழ்நாட்டின் முக்கடல் சங்கமிக்கும் நகரம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ளது? நாகப்பட்டினம். தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் இடம் தஞ்சாவூர். இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் திருப்பூர். முட்டை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் நாமக்கல். தொல்பொருளியலின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் இடம் புதுக்கோட்டை. உலகின் அண்ட நடனத்தின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் இடம் சிதம்பரம்.